ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. எல்லாருக்குமே வந்து இனிய காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டார்கெட், அதாவது டே 11, அதாவது 10 டேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் செட் ஆஃப் 10 டேஸ் பிளான் வந்து உங்களுக்கு நான் நேத்தி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அரசாங்கம். இந்த ஓவர்வியூ வீடியோ வந்து நான் ஏன் உங்களுக்கு உள்ளாட்சி அரசாங்கத்துக்கு நான் தரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். உள்ளாட்சி அரசாங்கம் பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். ஃபஸ்ட்டு எப்படி வந்து அது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு, ஃபஸ்ட்டு வந்து விடுதலைக்கு முன் வந்து எப்படி இருந்துச்சு, விடுதலைக்கு அப்புறமா வந்து உள்ளாட்சி அரசாங்கம் வந்து எப்படி வந்துச்சு, என்னென்ன சிறப்பு சட்டங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, என்னென்ன குழு வந்து அதுக்கு பரிந்துரை பண்ணுச்சு, என்னென்ன கமிட்டி வந்து அதுக்கு பரிந்துரை பண்ணுச்சு, தமிழ்நாட்டில் வந்து எப்போ வந்து அந்த பஞ்சாயத்து ராஜ் திட்டம் வந்து எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அது பற்றின டீட்டெயில் ஓவர்வியூ வீடியோ வந்து அதாவது உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். அப்போ நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய புக்கில் இருக்க கான்செப்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பாடத்தை வந்து நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஓகே, இந்த வீடியோ எதுக்கு மேம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நம்ம வந்து உள்ளாட்சி அரசாங்கம்னா ஒரு ஒரு பெரிய கான்செப்ட் அது. ஓகேங்களா, அது நம்மளுடைய 11th புக்கில் வந்து ரொம்ப டீப்பாக கொடுத்துருப்பாங்க. டீப்பாக இந்த சென்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதை படிக்கிறது எதை விடுறது உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்லேருந்து, உள்ளாட்சி அரசாங்கம் பாடத்திலிருந்து எந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நான் இது உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் அப்படின்னா, நீங்கள் நம்ம நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண PDF-உம் அனுப்பியிருக்கேன்னா, நீங்கள் அதை படிக்கும்போது இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் எல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும், நம்ம உள்ளாட்சி அரசாங்கம் பாடம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். உள்ளாட்சி அரசாங்கம்லேருந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு க்வெஷ்சன் இல்லைனா ரெண்டு க்வெஷ்சன் வந்து நம்ம பேப்பரில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த பாடம் வந்து ஒரு தலைப்பு. ஓகேங்களா, இந்த பாடம் வந்து நீங்கள் ஒரு பாடமாக பார்க்குறீங்க, ஆனால் நம்மளுடைய இந்தியன் பாலிட்டியில் வந்து இது வந்து ஒரு தலைப்பாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால் கண்டிப்பாக வந்து இந்த க்வெஸ்சன் இந்த பாடத்துலேருந்து ஒரு க்வெஸ்சன் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ எந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், ஸோ எந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ்லாம் அவங்க கேட்குறாங்க அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக வந்து இந்த பாடத்துக்கு வந்து அப்ரோச் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் வந்து உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர்லேருந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க ஒரு ஒரு க்வெஷ்சனாக வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இதுவே வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் க்வெஸ்சன் தான். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ இப்போ புரிஞ்சிருச்சுங்களா, அப்போ ஆண்டு இயருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதுவுமே தமிழ்நாடு அப்படின்ட்டு வந்துருச்சு அப்படின்னா அப்போ அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதுதான் ஃபஸ்ட் க்வெஸ்சன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. செகண்ட் க்வெஸ்சன், இது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1958. அப்படியே க்வெஸ்சனோட ஆன்சரையுமே நம்ம பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதிலிருந்து அப்படியே கேட்டால் கூட நீங்கள் அழகாக போட்டுட்டு வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கீழ்கண்ட குழுக்களில் பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு அடிப்படையிலான நிலையினை வழங்குமாறு பரிந்துரை செய்த குழு எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த குழு வந்து எந்த கமிட்டி வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து பஞ்சாயத்து கொடுக்கணும்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்எம் சிங்வி கமிட்டி, அதாவது எல்எம் சிங்வி குழு, அவங்க தான் வந்து பஞ்சாயத்துகளுக்கு வந்து கொடுக்கணும் அந்த அடிப்படை கடமை வந்து இது வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னது. சரிங்களா, ஸோ அப்போ இந்த க்வெஸ்சன்லேருந்து நம்ம கமிட்டி பேஸ் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸு, கமிட்டி எந்த இயர் உருவாச்சு, அந்த கமிட்டியில் எத்தனை நம்பர் இருந்தாங்க, அந்த கமிட்டியோட தலைவர் யாராக இருந்தாங்க, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அழகாக நோட் பண்ணி படிக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் இது பாருங்கள், இந்தியாவின் முதன் முதலாக எங்கு மாநகராட்சி கொண்டு வரப்பட்டது? ஸோ நம்மளுடைய இப்போ பஞ்சாயத்து ராஜ் இந்த லெசன் உள்ளாட்சி அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் நீங்கள்
ஒவ்வொரு இதுவாக படிப்பீங்க. அதாவது நம்மளுடைய கார்ப்பரேஷன், அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, அந்த மாதிரி எல்லாமே படிப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே வந்து மாநகராட்சி வந்தது, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கே பேரூராட்சி வந்தது, அது மாதிரி ஏதாவது ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு ஏதாவது கொடுத்துருந்தாங்க, முதன் முதலாக அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதையும் நோட் பண்ணி படிச்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ எங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாநகராட்சி கொண்டு வந்துச்சு, இந்தியாவிலே ஃபஸ்ட்டு எங்கே வந்துச்சுன்னா சென்னையில் தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாப்புலேஷன். ஸோ ஒரு பாக்ஸ்லேயே ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு மாநகராட்சினா அதை வந்து அதோடைய மக்கள் தொகை வந்து எவ்வளோ இருக்கணும், ஒரு நகராட்சினா அதோடைய மக்கள் தொகை வந்து எவ்வளோ இருக்கணும், பேரூராட்சினா ஒரு மக்கள் தொகை வந்து எவ்வளோ இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கணும். ஸோ ஒரு மாநகராட்சினா மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட 1,000,000 வந்து இருக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பஞ்சாயத்து ராஜ் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, அதாவது துவக்கி வைக்கப்பட்ட ஆண்டு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், ஓகேங்களா? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் திட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கிராம உள்ளாட்சி நிர்வாகம் அதெல்லாம் இருந்துச்சு, அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸும் வந்து வேறு வேறு இதுவில் இருந்துச்சு. பட் ஒரு சட்டம், ஒரு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ட்டு கொண்டுட்டு வந்தது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான். அது என்னைக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, அதாவது அக்டோபர் 2, 1959, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடணும், கிராம சபை அப்படின்ட்டு ஒரு ஒரு வருஷத்தில் வந்து 4 வாட்டி வந்து கிராம சபை வந்து நடக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் டேபிள் காலமும் வந்து நீங்கள் படிச்சுக்கணும், எந்தெந்த நாள் வந்து கிராம சபை கூட்டங்கள் வந்து நடத்துவாங்க. அதே மாதிரி சில டைம் வந்து க்வெஸ்சனில் வந்து இவற்றுள் எந்த நாள் வந்து கிராம சபை கூட்டம் நடக்காது அப்படின்ட்டு ஒரு 4 நாட்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு அதிலிருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும், அதாவது கிராம சபை கூட்டங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 73வது சட்ட திருத்தத்தின்படி மக்கள் தொகை அடிப்படையில் எந்த அளவிற்கு கீழ் உள்ள ஒரு மாநில இடைநிலை அமைப்பை உள்ளாட்சி அமைப்பில் உண்டாக்க முடியாது. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ன்ட்டு ரெண்டு இருக்கும் நம்மளுடைய 11th பாலிட்டியில். ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து எப்போ கொண்டுட்டு வந்தாங்க, அதில் என்ன மாதிரியான ஆர்டிக்கல் வந்து சட்ட திருத்தம் வந்து பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் எதை வந்து அவங்க நிறைவேற்றினாங்க, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து 20,00,000 குறைவாக, less than 20 lakh, ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இது வந்து பேசிக், ஒரு பஞ்சாயத்து ராஜோட பஞ்சாயத்து ராஜோடைய பகுதி என்ன, அதுக்கப்புறமா அது 8வது அட்டவணையில் வருது, அதனுடைய ஆர்டிக்கல் என்னென்ன, இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கணும், ஓகேங்களா? பகுதி வந்து பார்ட் 9, அது எதை வச்சு எதை டீல் பண்ணுதுன்னா பஞ்சாயத்து ராஜ், ஓகேங்களா? அட்டவணை பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணை வரும், ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 243-243 வரைக்கும் வரும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இன்கேஸ் நான் தவறாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆர்டிக்கல், பார்ட்டு, அதுக்கப்புறமா அட்டவணை, ஸ்கெடியூல், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பஞ்சாயத்து ராஜ் பற்றின அந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பல்வந்த்ராய் மேத்தா குழு எப்போ வந்து அமைக்கப்பட்டது அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இவங்க தான் வந்து மெயினாக வந்து அந்த பஞ்சாயத்து ராஜ் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ஒரு கமிட்டி இருந்தது சொன்னல, இவங்க அதில் ஒரு இது ஒன் ஆஃப் த கமிட்டி இவங்க, ஓகேங்களா? அவங்களோட கமிட்டி வந்து எப்போ வந்து அந்த கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ 1956, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதே அதே அதுக்கப்புறமா நகர்பாலிகா, அதாவது நம்ம 73rd ஆக்டில் வந்து நம்ம இந்த பஞ்சாயத்து ராஜ் பற்றி வரும். நகர்பாலிக்கான்றது வந்து இப்போது ரெண்டாக பிரிப்பாங்க, அதாவது கிராமப்புறம் ப்ளஸ் நகரப்புறம்ட்டு ரெண்டாக பிரித்தாங்க, சரிங்களா? இந்த நகரப்புறத்தை பற்றி இந்த பேரூராட்சி, நகராட்சி அதெல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் வந்து எங்கே வரும், அதெல்லாம் சொல்கிற சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நகர்பாலிக்கான்ட்டு சொல்லுவாங்க, நகர்பாலிக்கா சட்டம், ஓகேங்களா? அது எந்த அமெண்ட்மெண்ட்டில் அது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 74th அமெண்ட்மெண்ட்டில், அது வந்து 3 இதுவாக வந்து பிரித்தாங்க, 3 வகையான நகராட்சி அமைப்பா வந்து பிரிச்சாங்க. அதான் நான் சொன்னேன்ல, என்னது, நகராட்சி, பேரூராட்சி, அதுக்கப்புறமா நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, ஓகேங்களா? இந்த மாதிரி 3 இதுவாக பிரித்தாங்க. நீங்கள் இது உள்ளார போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நகர்பாலிகா ஆக்ட் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் கீழே வந்துச்சுன்னா 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்களேன், ரெண்டு கொஸ்டின் இருக்கு இதில். இப்போ பஞ்சாயத்து ராஜ்லேயே வந்து கீழ்நிலை எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க, ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கணும். கிராம சபை தான் வந்து கீழ்நிலை, ஓகேங்களா? இந்த கிராம சபையில் தான் நான் சொல்லியிருந்தேன், கிராம சபை வந்து நாலு நாட்களில் வந்து ஒரு வருடத்துக்கு நடத்துவாங்க கிராம சபை கூட்டம், அந்த நாள் நோட் பண்ணிக்கணும் நீங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட் பஞ்சாயத்தோட உள்ளாட்சி தேர்தலில் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ இது வந்து 33%, சரிங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், அகெயின் வந்து இந்த மேதா கமிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன பரிந்துரை பண்ணாங்க, அறிக்கை சப்மிட் பண்ணும்போது என்ன பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3-tier சிஸ்டம், அதாவது 3 அடுக்கு முறையை வந்து அவங்க வந்து பரிந்துரை பண்ணாங்க. ஸோ 2 அடுக்கு முறைனா என்ன, இரட்டையாட்சி முறைனா என்ன, 3 அடுக்கு முறை, இது எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும், ஓகேங்களா? ப்ளஸ் இந்த குழு, இந்த மேத்தா குழுவை பற்றி நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். 2 குழு வரும், ஒன்று வந்து பல்வந்த் ராய் மேத்தா குழு, இன்னொன்று வந்து ஆஷ் மேத்தா குழு. ஸோ இந்த 2 குழுவுமே வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவருங்க, இப்போது 1986 மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிர்வாணங்களை புதுப்பிக்க அமைக்கப்பட்ட குழு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து எல்எம் சிங்வி குழு, இவங்க தான் வந்து மக்களாட்சி மேம்பாட்டிற்காக ஒரு புத்துயிர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டுச்சு, அது வந்து எல்எம் சிங்வி குழு. ஸோ இவங்களை பற்றின இது டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் கரெக்டாக படிச்சுக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து இது நான் திருப்பியும் வந்து அவங்க இன்னொரு வாட்டி சேம் க்வெஸ்சன் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போது இந்த க்வெஸ்சன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ 1958. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்களேன், தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை எந்த மாவட்ட கல்வெட்டுகள் மூலம் அறியலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாவட்ட கல்வெட்டு மூலம் அறியலாம், அதே மாதிரி எங்கே அது இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா, உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் அது இருக்குது. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட். ஸோ கல்வெட்டு பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன், அதுவும் தமிழ்நாடு பற்றி ஏதாவது ஹிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதையும் வந்து நோட் பண்ணி படிக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 20 questions வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்லேருந்து இந்த உள்ளாட்சி அரசாங்கம்லேருந்து கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேட்டாங்கன்ட்டு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சொன்னேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த பாடத்தை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்னுமே வந்து நல்ல புரிதலோடு இருக்கும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு எல்லா பாயிண்ட்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுன்ட்டு உங்களை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு நான் இப்போ சொல்லிட்டேன்ல, அது மாதிரி நீங்கள் படிங்க, இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இந்த பாடத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி உங்களுக்கு இதனுடைய டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு நான் உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து நான் தரேன், சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, படிக்க ஆரம்பிச்சுடுங்க. நம்ம சூப்பராக வந்து இனிமேல் வந்து இந்த 10 days வந்து சூப்பராக நம்ம நெக்ஸ்ட் 10 days வந்து நம்ம முடிக்க போகிறோம். கீப் ஃபாலோவிங், கீப் சப்போர்ட்டிங். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷோவா. நன்றி.